ஸ்கில்லிங் இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க. இந்த நடைபாதையில எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் வந்து அதுல இருந்து கிடைத்த பணத்தை வச்சுதான் இப்ப இது வந்து பெருசா தெரியாம இருக்கலாம், ஒரு சின்ன வீடு மாதிரி ஓட்டு வீடு மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு இது ஒரு கனவு. இந்த ஓவியங்கள் ஸ்டான்லி, முகமது அலி, கலாசே நண்பர்கள் வரைஞ்சது. இது வந்து சார்பாட்டா பரம்பரையில வர கபிலர். நிறைய பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அர்னால்டு தான் இருப்பாரு. நான் இதெல்லாம் முதல்ல எனக்கு கிடைச்ச பேப்பர்ல, பேப்பரே இருக்காது எனக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது, அப்போ எல்லாம் வரைஞ்சது. இப்ப வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு அப்படியே மாட்டியிருக்கேன். நம்ம பல இன்டர்வியூல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரோட்ல தான் வச்சிருந்திருப்பேன். கமலோட தீவிரமான ரசிகன் நான். இந்த 9 எமோஷன்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு சின்னதாக ஒரு கேரிகேச்சராக ட்ரையல் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணது. இதெல்லாம் ரஞ்சித் அண்ணா வேற ஆல்ரெடி ஆர்டிஸ்ட், அவர் ஸ்டோரி போர்டிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு நிறைய படங்களுக்கு. அவரை மீட் பண்ண போகும்போது ஒரு சின்ன ஓவியம் தொல் திருமா அவர்களையும் பா ரஞ்சித் அவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஆர்ட் பண்ணி அவருக்கு பரிசு கொடுத்துருந்தோம். ஒரு ரசிகனாக இருந்து வரைஞ்சிட்டு அடுத்த நாளே நேரடியாக போய் அவங்களை சந்திச்சு கொடுக்குற ஒரு பாக்கியமோ ஒரு மனநிறைவோ அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அது பிஹைண்ட்வுட்ஸ் அவ்வளோ சுலபமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. முதல்லலாம் வந்து அட்வான்ஸ் வாங்காம நாங்கள் கேட்கும்போது வரைஞ்சி உடனே கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பணம் வாங்குவோம். ஒரு சில வாடிக்கையாளர்கள் எங்ககிட்ட காப்பியை எடுத்துக்கிட்டு பணம் தராம போயிருக்காங்க. நான் ரோட்ல நடந்து போகும்போது சில கட்சி தலைவர்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய முகங்கள்லாம் அவ்வளோ அழகா வரைஞ்சிருப்பாங்க, அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் கூலி பேசி கொடுக்குறாங்க. ஒரு கலைக்கு நம்ம கரெக்டாக ஒரு விலையை சொல்லிட முடியாதுங்கிறது தான். ஏன்னா நம்ம கொடுக்கறது அவன் இப்போ கொடுக்குற நேரம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு 15 அதுக்காக உழைச்சிருக்கான். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கலை படைப்புக்கான ஒரு விலை தீர்மானிக்கப்படுது. பஸ் டிரைவர் சார் வந்து நான் இந்த டிராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னு அவர் கனெக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வரைகிறோம் சார், இந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாண்டி பசாரில் வரைகிற தம்பி தானே நீங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு அந்நுன்யத்தை உருவாக்கி இருக்கு மக்களிடையே. ஏன்னா ஈஸியா அப்படி எந்த ஒரு ஓவியனுக்கோ எந்த ஒரு படைப்பாளிக்கோ அப்படி கிடைச்சிடாது, நடிகர்களை தவிர. சுரேந்தர் பத்தி சொல்லணும்னா, நம்ம அங்க மீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நடைபாதையில வந்து அவர் வரைகிற இடத்துலயே மீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இங்க சூளைமேட்ல வந்து அவர் ஆபீஸ் ஒன்று சின்னதா செட் பண்ணி அதுக்கு வந்துட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க இருப்பாரு. ஆனாலும் அந்த பழசையெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்குமே சாயந்தரத்துக்கு மேலே வந்து அந்த இடத்துலையே எங்கே நம்ம இன்டர்வியூ பண்ணுமோ அதே இடத்துல வரைகிறத பழக்கமாகவும் வச்சுருக்காரு. சரிதான். ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஆமாம். நம்ம வந்த பாதையை மறக்காமல் இருக்கிறதுன்றது இல்லை, அவ்வளோலாம் எதுவும் இல்லை சார். அங்கே தான் அதுதான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸை கொடுத்துருக்கு. எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்ததே அந்த நடைபாதை தான். ஸோ அதனால் டெய்லி அங்கே போயிட்டு பண்ணுறது, அவங்க வந்து நம்மளை எங்கே ரீச் பண்ணாங்களோ திரும்பி அங்கேயே ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அதனால் அது எப்போவுமே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள். இது இது ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் இதில் நிறைய பேருடைய உள்ளீடு, நிறைய இன்புட் இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம் என் ஃப்ரெண்டு பிரகாஷ்னு ஒருத்தர் கொடுத்தாரு, சோஃபா திருவண்ணான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒருத்தரோட பங்களிப்பு இல்லாமல் இது நிறைய அடைஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன உங்களோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எங்களுடைய பார்வையில் இருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்கு ப்ரோ? அன்னைக்கு அந்த நம்ம மீட் பண்ணோம் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அதுக்கப்புறம் குயிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி இருக்கு? ஆமா சார், அதுக்கு முக்கிய காரணம் மீடியான் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாண்டிபாசால ஒரு நடைபாதையில ஒரு சின்ன ஒரு வரைகிறத வச்சு ஆரம்பிச்ச இது, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்தது பிஹைண்ட்வுட்ஸ் தான். இந்த சுவர் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, குறிப்பாக இங்கே இருக்கிற விஷயங்கள். ஓவியர் இளையராஜா, எஸ் இளையராஜா அவர்களுடைய 1st நினைவு நாள் அன்னைக்கு திராவிட பெண்கள் என்ற தலைப்பில் எல்வி பிரசாத் லேபில் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ திராவிட பெண்கள்னோடனே எல்லாரும் அவர் வரைஞ்ச ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ என் நண்பன் பாலாஜி தான் வந்து நம்ம அற்புதம்மாள் வரையலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தான். உடனே சரி எந்த மாதிரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக லேப் வந்துட்டு டிராயிங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து முதல் பரிசும் கொடுத்துருந்தேன். ஒரு 10 ஸ்பெஷல் கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருந்தாங்க திராவிட பெண்கள். அது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியாக கொடுத்துருந்தாங்க. அதில் என்னோட ஏஜ் கேட்டகரியில் இது முதல் பரிசு வாங்கிச்சு. ஸோ இது எனக்கு கிடைச்சதை விட அவங்களுக்கு கிடைச்ச பரிசாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய பேரில் நான் வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான். இது எல்லாமே போஸ்டர்ஸ் சார். ஸோ நாங்கள் டிசைன் டிஜிட்டலாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபுல்லி ஃபிலிமி மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் அப்படியே டிசைன் பண்ண போஸ்டர்ஸ். இது விஜய் வரதராஜன் சார், அதாவது கேரிகேச்சர். இது கமலோட தீவிரமான ரசிகன் நான். ஸோ அவருடைய திரைப்படங்கள் மூலமாக ரொம்ப கவர்ந்திழுக்கப்பட்டுவேன் நான். அவருடைய
இந்த 9 எமோஷன்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு சின்னதாக ஒரு கேரிகேச்சராக ட்ரையல் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணது இதெல்லாம். ஸோ இந்த ஓவியங்கள் ஸ்டான்லி, முகமது அலி, ரோஸ் கலாசேட், ஸோ இதெல்லாம் நம்மளோட நண்பர்கள் வரைஞ்சது. அப்புறம் இது வந்து சார்பாட்டா பரம்பரையில் வர கபிலன், ஸோ அவரை வந்து கேரிகேச்சர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அர்னால்டு தான் இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் அவர். அப்புறம் இது ஃபுல்லாக நீலம் அம்பேத்கர் ஃபோட்டோ, இது இதெல்லாம் பாலாஜி நானெல்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். ஹரிவண்ணா, இசைவாணி அக்கா, இது சார்லி சாப்ளினார். நான் இதெல்லாம் முதல்ல சும்மா எனக்கு கிடைச்ச பேப்பரில், பேப்பரே இருக்காது எனக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது, அப்போல்லாம் வரைஞ்சது. இப்போ வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு அப்படியே மாட்டியிருக்கேன். ஸோ நான் நீங்கள் நம்ம பழைய இன்டர்வியூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோட்ல தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கேன். ஸோ இது இசைவாணி அக்கா வரைஞ்சிருந்தேன், சும்மா ஸ்கிரிப்டெலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ரஞ்சித்தன் அவர் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட், அவர் இப்போ அவர் ஸ்டோரி போர்டிங் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்திருக்கார் நிறைய படங்களுக்கு. ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை மீட் பண்ண போகும்போது ஒரு சின்ன ஓவியம், தொல் திருமா அவர்களையும் பா ரஞ்சித் அவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஆர்ட் பண்ணி அவருக்கு பரிசு கொடுத்துருந்தோம் நானும் பாலாஜியும். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ப்ரோ, பிஹைண்ட்வுட்ஸோட அந்த ஃபேன்ஸ் மீட், இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ். நிச்சயமாக சார், எப்பவும் ஒன்று வரைஞ்சிருவோம், ஆனால் வரைஞ்சிட்டு ஒரு ஒரு ரசிகனாக இருந்து வரைஞ்சிட்டு அடுத்த நாளே நேரடியாக போய் அவங்கள சந்தித்து கொடுக்குற ஒரு ஒரு பாக்கியமோ ஒரு மனநிறைவோ அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. அது பிஹைண்ட்வுட்ஸ் அவ்வளோ சுலபமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. திடீர்னு வரைஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி கலையரசன் அவர்களை வந்து நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் நான் வரைஞ்சிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். உடனே உங்களுக்கு நான் நேரில் சந்தித்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு ரஞ்சித்தனை ஃபேன்ஸ் மீட் போகும்போது அங்கே நட்சத்திரம் நகரத்தில் க்ரூ கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. திடீர்னு அண்ணா வந்தார், உடனே கொடுத்துட்டோம். என்னடா இப்போ தான் ஃபோனில் பேசினே, திடீர்னு கொடுத்துட்டேன். பிஹைண்ட்வுட்ஸோட அப்படியே ட்ராவல் பண்ணுற போது நாங்கள் எது இருந்தாலும் வந்துடுறது கூப்பிட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்குது எங்களுக்கு. இது ஆனந்த் மகேந்திராவோட போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது A2 சைஸில் வந்து பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய நேர்காணல் பார்த்துட்டு, பிஹைண்ட்வுட்ஸில் இருக்கிற நேர்காணல் பார்த்துட்டு நம்மளை பற்றி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் இருக்காரு, இந்த மாதிரி பாண்டி பஜாரில் அவர் வரைஞ்சிட்ருக்காருங்கிற ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு உடனே வந்து ட்விட்டரில் வந்து ஆனந்த் மகேந்திரா சார் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி. ஸோ ஹேஷ்டாக் மண்டே மோட்டிவேஷனில் அவர் எவ்ரி மண்டே வந்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்வீட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதில் வந்து நானும் ரெக்கக்னைஸ் ஆனேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்த் மகேந்திரா சார் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன், என்னோடய பிக் வந்து சென்ட் பண்ணி அவர்கிட்ட வரைஞ்சி கேட்க போகிறேன் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், ரொம்ப யாருமே வந்து ரீச் பண்ணல அனுமதி சார் மூலமாக. சரி, உடனே நாங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ சார் வந்து போர்ட்ரேட் பண்ணி அவரை ரீச் பண்ணலான்ட்டு ட்வீட் பண்ணியிருந்தோம் சார். பட் எங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸை எடுத்திருந்தோம், பட் இன்னும் சாரை மீட் பண்ண முடியல. அவர்கிட்ட இந்த டிராயிங்கை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். சுரேந்தர், ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் அப்படின்றது, இந்த இடத்துலையும் உங்களை சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிஹைண்ட்வுட்ஸில் அன்றைக்கி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அங்கே நடைபாதையில் வச்சு நம்ம பேசியிருந்தோம், நீங்கள் வரைஞ்செல்லாம் காமிச்சிருந்தீங்க, அது என் முகத்தையெல்லாம் வரைஞ்சி காமிச்சிருந்தீங்க, அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது? அதுக்கு முன்னாடி நார்மலாக ஸோ ஸ்ட்ரீட்டில் பாசஸ் பையாக இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேர்காலுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 12 வேறு வேறு ஊடகங்களுக்கு நேர்காணல்கள் கொடுக்க நிகழ்ந்தது. எல்லாமே வந்து எனக்கே இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா இன்னுமே கூட எதுவுமே ஒரு கரெக்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிளான்டாக ஒரு டிகிரியாக ஒரு ஓவியக்கலையை படிக்காமல் பயிலாதவங்க, நார்மலாக சும்மா ஹாபியாக மட்டும் ஓவியக்கலை பயில்றவங்க வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஏர்னிங் ஃபேக்டர் இருக்குது, ஸோ இதையும் நம்ம ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. எனக்குமே அது தெரியாது இந்த நேர்காணலுக்கு முன்னாடி வரைக்கும். நான் சாதாரணமாக எடுத்து நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும், ஒரு என்னுடைய 8 உழைப்பை நான் கொடுத்து அதுக்கான ஊதியம் நான் வாங்குறத விட, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் மக்கள்கிட்ட கொடுத்து அது மூலமாக கிடைக்கிறது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போய் உட்கார்ந்த எனக்கு வந்து இந்த நேர்காணல் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து நேர்காணல் எடுத்தாங்க, அது மூலமாக கண்டங்கள் தாண்டியும் ஆர்டர்கள் வந்துச்சு, வந்து வெளிநாடுகள்லேருந்தும் வந்துடுங்க சார்.
நீங்கள் சொன்ன மாதிரி ஓவியத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க மக்கள் அப்படின்றதே வந்து நமக்கு அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நல்லாவே தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார். ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத அந்த இன்டர்வியூ காமிச்சதுன்னு நாங்களும் நம்புகிறோம். என்ன வாய்ப்புகள்லாம் கிடைச்சது? நான் அப்போ வந்து அந்த நேர்காணல் கொடுக்கும்போது கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் இறுதி ஆண்டு. ஸோ அதை முடித்த அடுத்த நாளே வந்து ஒரு திரைப்படத்துக்கு ஸ்டோரி போர்டிங் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிருந்தது. திரைப்படத்துக்கே கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இயக்குனரை ஒரு திரையிடலில் சந்திச்சிருந்தோம், ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்திச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்ட்டு என்கிட்ட விசாரிச்சுட்டு நேரடியாக கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு பேசி ஒரு படம் பண்ணியிருந்தோம். அது ஒரு புதிய அனுபவம். இந்த நேர்காணலுக்கு பிறகு துபாயிலிருந்து, மலேசியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஸோ டிஜிட்டல் ஆர்ட்ஸ், ஸ்மச் பெயிண்டிங் இங்கேருந்து வாங்கி கொரியர் பண்ணுறது, அவ்வளோ ஒரு இந்தியாவில் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் ப்ரோ? ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினம் தான், ஆனால் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும் போது அது சரியாக பயன்படுத்துறதும் வந்து கஷ்டம் இல்லையா? டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ரெண்டு விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு சார். எப்படின்னா இப்போ முதல்லலாம் வந்து அட்வான்ஸ் வாங்காமல் நாங்கள் கேட்கும்போது வரைஞ்சி உடனே கொடுத்துட்டதுக்கப்புறம் பணம் வாங்குவோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து அந்த காப்பியை எடுத்துக்கிட்டு பணம் தராமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாக கால் பண்ணி ரெஸ்பான்ஸ். எவ்வளோ முறை நடந்திருக்கும், எவ்வளோ ஓவியங்கள் அவங்களுடைய உழைப்பு வீணாக போச்சு. நான் ஷோகேஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல சார் ஆர்ட்டாக, அதில் முக்கால்வாசி இந்த பிரபலங்கள் இல்லாமல் நான் வரைஞ்ச எல்லா ஓவியங்களுமே எங்கிட்ட கொடுத்து வாங்காதவங்களோட ஓவியங்கள் தான். ஸோ நம்ம தான் வித்தியாசமாக இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ண ஓவியங்கள் வாங்காத ஓவியங்களை வச்சு நம்ம டிராயிங் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இது வெளிலிருந்தே ஒரு ஒரு 10-12,000 கிட்ட நம்மக்கிட்ட பணங்கள் வர வேண்டியதே மீதி இருக்குது. இது இல்லாமல் இப்போ அதிகமாக ஒர்க் வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே 3,000-2,000 அட்வான்ஸ் அனுப்பிட்டு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க போதும் அப்படின்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து அதுக்கான நேரத்தையும் உழைப்பையும் போட்டு பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு ஊக்கத்தொகையாக அட்வான்ஸுங்கிறது வந்தோடனே நம்ம உடனே முடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இப்போ நம்ம அங்கிருந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இது ஒரு ஒரு கனவு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ரொம்ப முன்னாடியிலேருந்தே வந்து எங்களுக்கு இது ஒரு கனவு தான். வீடும் எங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் எதை பற்றியாவது விவாதிக்கணும் இல்லை இதை பற்றியாவது உரையாடணும் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு களம் இல்லாமல் இருக்கும். எப்போது நம்ம டீ கடையில் போய் பேசுவோம், இல்லைனா வெளில ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்க்கில் மீட் பண்ணுறது வேறு. இது இல்லாமல் நமக்குன்னு ஒரு இடம், நம்மளோட கனவை நோக்கிய பயணத்துக்கான ஒரு உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம், இதுவே எங்களுக்கு ஒரு கனவு தான். நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் நான் பாலாஜியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி ஒன்று போட போகிறோன்ட்டு. அது வெறும் வாய்ப்பேச்சாவே இருந்தது. அந்த நடைபாதையில் எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் வந்து அதிலிருந்து கிடைத்த பணத்தை வச்சு தான் இப்போ இது வந்து பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஒரு சின்ன வீடு மாதிரி ஓட்டு வீடு மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு இது ஒரு கனவு. இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி அப்படி இல்லை, ரொம்ப அழகாகவே இருக்குது உங்களுடைய அந்த கனவுக்கான களம். மகிழ்ச்சி. நம்ம பிஹைன்வுட்ஸோட ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூவில் கமெண்ட்ஸ் வந்தது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 1,000,000 அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் படிச்சிங்களா? படித்தோம் சார். எதெல்லாம் ரொம்ப கனெக்டடாக இருந்தது? இல்லை, நிறைய பேர் வாழ்த்தியிருந்தாங்க. இந்த சிறிய வயதில் இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற நிறைய பேர் பேசியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பம் வந்து ஒன்றிணைஞ்சிரும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவுக்கு, அப்பா ஆட்டோ டிரைவராக ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கார். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு ஆட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஓனாக ஆட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இது மூலமாக தான் சாத்தியமாச்சு. எனக்கு தெரியாது, நான் ஒரு 15 வருஷமாக வரைகிறேன், ஆனால் வந்து பல வரைகிறத வச்சு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோ அறிவோ இல்லாமல் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் மக்களாக தேடி வந்து இந்த மாதிரி பண்ணுறேங்க அப்படின்ட்டு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனில் கேரிகேச்சர் ஸ்டாலில் ஒரு வென்யூவாகவே வைக்கிறாங்க. எங்களுக்குமே அது ரொம்ப புதுமையா இருக்கு, வரவேற்கத்தக்கது. புதுசு இல்லையா? ஆமா, புதுசு சார். மேரேஜ் இது அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கு சார். வெளில யூரோப் கண்ட்ரீஸில், யூஎஸ்லலாம் இருக்குது நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலான்ஜிகே, அப்புறம் கூஃபி ஃபேஸஸ், அவங்களாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடாக. ஆனால் சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ இது ரொம்ப புதுசு. இப்போ இந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் வரையறுக்கு கூப்பிட்றாங்கன்னா
அது அதிகமாகுது அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா சார், ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பவுமே நான் வந்து நிறைய பாக்குறேன் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதே மாதிரி. இப்ப நாங்க வந்து இப்ப 20 வயசுல ஆரம்பிச்சிருக்கோம், இது வந்து எங்களுக்கு ஒரு கனவு, நாங்க இதை உருவாக்கியிருக்கோம். ஒரு 40-50 வயசு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு சின்ன வீட்டில் அவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு ஓவியக்கலையில் அவ்வளோ டேலண்ட் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே இருக்கிறது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இங்கே நான் என்னோடய ஏரியாலேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன், பேர் சொல்ல விரும்பலை. ஓவியர்கள் அவ்வளோ திறமையானவங்களாக இருக்காங்க. அது அவ்வளோவே நான் ரோட்டில் நடந்து போகும்போது சில கட்சி தலைவர்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய முகங்கள்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பாங்க. எவ்வளோ அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் கூலி பேசி கொடுக்குறாங்க. என்கிட்ட சில பேர் அப்படி உரையாடும் போதே நாங்கள் எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ரொம்ப தைரியமாக கேட்குறாங்க. அப்படி ஒரு கலைக்கு நம்ம கரெக்டாக ஒரு விலையை சொல்லிட முடியாதுங்கிறது தான் கருத்து. அவனும் இது வரைக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கறது அவன் இப்போ கொடுக்குற நேரம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் அதுக்காக உழைச்சிருக்கான். அந்த கலையில் அவன் வந்து நேர்த்தி ஆகிறதுக்கான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கான். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கலை படைப்புக்கான ஒரு விலை தீர்மானிக்கப்படுது. அது இல்லாமல் இன்னும் அந்த மக்களை வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாரையுமே அப்படியே நடக்கிறது, அந்த சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ இல்லாமலே போனதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்குறேன் நான். ஸோ அன்னைக்கு பேட்டியில் வந்து அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அப்பாவுடைய எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவர் எப்படி நினைக்கிறாரு? அப்பா இப்போ வந்து எம்எல்ஏ இருந்த பெரிய ஒரு கவலை போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே தன் மகன்கள் மீது ஒரு பயம் இருக்கும், வருங்காலத்தில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறான், எதை தேர்ந்தெடுத்து அவன் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம அதுலேயும் கம்மியாக இருக்கும். இதுவே சொந்தமாக இல்லை, எல்லாமே வாடகையில், அப்படியே இன்றைக்கி வர தினக்கூலியில் வர்றது அன்னைக்கு செலவுக்கே அன்றாடமாக போகிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப பயப்பட்டு இருந்தார். என்னோடய எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இருந்தது, அது எல்லா தாய்மாருக்குமே எல்லா தகப்பன்மாருக்குமே இருக்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ அது கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு உறுதி அளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமாக நான் எது சொன்னாலும் எந்த முடிவெடுத்தாலும் கூட நிற்கிறாரு. திடீர்னு இப்போ நான் மதுரைக்கு ஒரு ஈவெண்ட் போகிறோம்ப்பா அப்படின்ட்டு கிளம்ப முடியுது. முன்னாடி அந்த ஃப்ரீடம் இருக்காது, அவ்வளோ நம்பிக்கை இருக்காது நம்ம மேலே, இப்போ அது இருக்குது. ஸோ அப்போ ஹாப்பியாக இருக்காங்க, இதெல்லாம் தேடி கொடுத்துருக்கு. நம்ம இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஏதாவது அதை பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்களா, நீங்கள் தானே இது அப்படின்லாம்? நிறைய இடத்துல நிகழ்ந்துருக்கு சார். நான் ஸ்டோரி போர்டிங் பண்ணுறதுக்கு மதுரை போனப்போ மதுரையில் வந்து பஸ் டிரைவர் சார் வந்து நான் இந்த டிராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னு அவர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைகிறோம் சார், இந்த லக்கேஜெல்லாம் வைக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னொன்னே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, திடீர்னு அப்படியே திடீர்னு பாண்டி பசாரில் வரைகிற தம்பி தானே நீங்கள் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு அந்நுன்யத்தை உருவாக்கியிருக்கு மக்களிடையே. அவங்க திடீர்னு பார்த்து, ஏன்னா ஈஸியாக அப்படி எந்த ஒரு ஓவியனுக்கோ எந்த ஒரு படைப்பாளிக்கோ அப்படி கிடச்சிடாது, நடிகர்களை தவிர நடிகர்களை மட்டும் ஈஸியாக பார்த்துருவாங்க. அதை தாண்டி பிஹைண்ட் த ஸ்க்ரீனோ அந்த படைப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கலைஞனை யாரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு இந்த ஊடகம், பிஹைண்ட்வுட்ஸ்க்கு நன்றி. ஸ்கில்லிங் இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க.